துறையில் பணியாற்றக்கூடிய கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களுக்கு அரசு ஆணையின்படி வழங்க வேண்டிய சம்பள உயர்வை கடந்த 2 ஆண்டுகளாக அரசாங்கம் வழங்காமல் ஈடுபட்டு ஏற்கனவே மருத்துவ பணியில் இருக்கிற காட்டை எம்பி பணியோடு மத்திய அரசு ரத்து செய்யப்பட்டது. இது போன்ற பல நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டம் நடத்தினால் கூட நம்முடைய எடப்பாடி அரசாங்கம் போராடக்கூடிய டாக்டர்களை அழைத்து சுமூகமாக பேசி பிரச்சனை இருப்பதனால் சாதனை அசம்பாவது ஒரு உயிர் காக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து லட்சக்கணக்கான சுகாதார சிகிச்சைகள் அளிக்கப்படுவதுன்னா அரசு மருத்துவமனை தான் அதை மருத்துவமனைக்கு 1,000 மக்களுக்கும் வந்து சிகிச்சை அளிக்கிறது அரசு மருத்துவமனை. அப்படிப்பட்ட அரசு டாக்டருக்கு நியாயமான போராட்டத்தில் சொல்லக்கூடாது. ஆனால் பல முறை முயற்சித்து இங்கே வந்து கூட்டு பேச மாட்டேங்கிறேன். வேற வழியே இல்லாமல் அவங்க நாளைக்கு போராட்டத்தை இறந்து நிலைமை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புறது இதை நாங்கள் வந்து அரசியல்லாம் பார்க்க விரும்புகிறேன். இதை வச்சு இந்த ஆட்சியில் அப்படின்னா எங்களுக்கு என்ன கிடையாது. ஆனால் அரசு மருத்துவர்களை அரசு ஆற்றிய மருத்துவர்களை நீங்கள் அகதிகள் மாதிரி அவங்க பட்டினி கிடந்து 4 நாளாக காலவரை எந்த பட்டி கிடந்து உயிர் போயிட்டு இருக்கு அப்போ கூட நீங்கள் கூட்டு பேச மாட்டீங்க, அந்த பிரச்சனை தீர்வு காண மாட்டீங்க. நாளைக்கு வேலை இருந்தால் ஒரு தொடர் வேலை இருந்தாலும் தமிழ்நாட்டில் மக்கள் பாதிக்கப்படுகிறாங்கன்னா டாக்டர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.